அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மண்ணியாருங்கிற ஒரு ஆறை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது நம்ம NH45c எந்த இடத்துல கிராஸ் பண்ணுதுங்கிற ஃபுட்டேஜ் இருக்குது, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கல்லணை பூம்புகார் சாலை, சோழர்கள் காலத்து சாலைன்னு சொல்லுவோம்ல, அந்த சாலையில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் அந்த மண்ணியார் இருக்குது. இந்த மண்ணியார் வந்து காவேரியிலேருந்து பிரியுதுங்க, காவேரியோட ஒரு கிளையார்னு வச்சிங்களேன். ஒரு காவேரியிலேருந்து பக்கவாட்டில் பிரியும், ரெண்டாக பிரியாது, பக்கவாட்டில் பிரியும். ஒரு வாய்க்கால் மாதிரின்னு வச்சுங்க, ஒரு பெரிய வாய்க்கால், அதுதான் மண்ணியாறு. இந்த ஆறை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க, இது வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு விவசாயத்துக்கு வந்து இந்த தண்ணீர் பயன்படுது. இங்கே பாருங்கள், பாப்பானாசம் 7 கிலோமீட்டர், சுவாமிமலை 14 கிலோமீட்டர்னு போட்டுருப்பீங்களா. இது வந்து கரெக்டாக இங்கே இருக்குன்னா ஐயம்பேட்டைங்கிற ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் தண்ணி போதுங்களா, ரொம்ப அழகாக இருக்கா. பல்லாயிரக்கணக்கான ஏக்கருக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து இந்த தண்ணி போகுது. அப்படி போயும் விவசாயம் வந்து இந்த தடவைலாம் தண்ணி இல்லாமல் குறுவை சாகுபடி ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது, அதனால் ஏக்கருக்கு வந்து 35,000 ரூபா நஷ்டஈடு கேட்குறாங்க. நம்ம அடிக்கடி விவசாயம் விவசாயின்னு பேசுகிறவங்கள அது என்ன நடக்குது, எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக தெரியுங்களா? இந்த டெல்டா மாவட்டங்கள் வந்து இந்த விவசாயத்தினால தாங்க இந்த மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி இவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க. என்ன காரணம்னா, இப்போ வந்து 3-4 மாதம் ஆகுங்க ஒரு சாகுபடி பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அவங்களே இறங்கி வேலை பார்த்தா ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். எத்தனை மாதத்துக்கு? 3.5 மாதத்துக்கு. அப்போ வந்து சராசரியாக பாருங்கள், மாதத்துக்கு 3,000 ரூபாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு விவசாயி வந்து எப்படிங்க விவசாயம் பண்ண முடியும்? அதனால் வந்து நம்ம விவசாயம் விவசாயின்னு சொல்கிறோமே தவிர அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னான்னு இந்த திரைப்படங்கள்லையும் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த டெல்டா மாவட்டத்தில் வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறது, எல்லாம் மெயின் காரணமே வந்து இந்த விவசாயம் தாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க விவசாயத்தில், 100 நாள் வேலைக்கு தான் போகணும், அப்படி இல்லைன்னா கட்டிட வேலைக்கு தான் போகணும் இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். இதே வந்து ஒரு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை அந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆண்கள் ஒரு 2,000 ரூபா வரைக்கும், பெண்கள் ஒரு 700-800 ரூபா வரைக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர்லலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம். இங்கே வந்து 100 நாள் வேலைக்கு தாங்க போகணும், 250 ரூபா சம்பளத்துக்கு தான் போகணும். அதனால் இந்த விவசாயியோட கஷ்டங்களையும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடிஞ்சாலும் பண்ணணும். ஆற்றுல தண்ணி வர ஆரம்பித்தாலே இந்த டெல்டா மாவட்டங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆகிடுங்க. கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், மரங்கள்லாம் கொஞ்சம் மறுபடியும் வந்து நல்லா பசுமையாயிடும். மற்ற நாள்களில் வந்து கொஞ்சம் வாடி இருக்கும். இந்த ஆறில் தண்ணி வந்த பிறகு தான் 36 ஆறு உள்ளார டெல்டா மாவட்டம் உள்ள அங்கேயும் எங்கேயும் ஓடுதில்ல, அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மண்ணியாரோட கரையில் போயிட்டே இருக்கோம். இது வந்து அப்படியே திருப்பிராம்பியம், திருப்பனந்தால் அப்படின்னு பந்தை நல்லூர் அப்படியே போய் அதில் கடலில் சீர்காழிக்கிட்ட கடலில் கடந்துருங்க. அதனால் இது வந்து இதெல்லாம் வந்து சோழர்கள் காலத்திலே வெட்டினது தான். அந்த புது ஆறுன்னு இருக்கு பாருங்கள், கல்லணை கல்வாயை தவிர மீது எல்லாமே சோழர்கள் காலத்தில் வெட்டினது தான். இப்போ காவேரியிலேருந்து மண்ணியார் வெட்டினாங்களே, அந்த இடத்துல இப்போ பாலம் இருக்கு, சோழர்கள் காலத்தில் எப்படி பாலம் இருக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க. மரப்பாலம்லாம் கட்டியிருந்துருப்பாங்க, டெக்னாலஜிலாம் பெரிய ஆளுங்க தான் சோழர்கள். அந்த காலத்திலே கப்பல்லலாம் விளையாண்டவங்கங்கிறாங்க. வங்காள விரிகடை வந்து சோழன் லேக் அப்படின்னு தான் முன்னாடி பேருங்களாம், சோழர்களுடைய ஏரிகள் அப்படின்னு பேரலாம். அதனால் வந்து அந்த இடத்துலலாம் எது இருந்திருக்கும் இங்கே பாருங்கள். இன்னொன்று வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க, இங்கெல்லாம் வந்து ஆழம் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் இறங்கிடாதீங்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரைட் சைடு பார்த்தீங்களா, விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள், ரைட் சைடு விவசாயம் பண்ணுறாங்களா. லெஃப்ட் சைடு இந்த மண்ணியாரை தாண்டினா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொள்ளடம் இருக்குது. இந்த மண்ணியார் கரையிலே தாங்க மணல் குவாரி வச்சு மணல் அள்ளுறாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் மணல் அள்ளுற நிப்பாட்டம் அடைகிறாங்க. நம்ம மக்களோட ஆசைங்க, நம்ம மக்கள் திருந்தினா தான் மணல் அள்ளுறது திருந்தோம். மணல் அள்ளி அள்ளி கவர்மெண்ட் வந்து வருமானம் பார்க்குறாங்க.
அதில் வந்து பெரிய அளவில் வருமானம் கிடைக்கிது. அதனால் வந்து இந்த மணலை அள்ளுறாங்க. இன்னொன்று வந்து கொள்ளிடம் வந்து இயற்கையான காவேரி மாதிரி இயற்கையான ஆறு கிடையாது, அது ஒரு செயற்கையான ஆறு. கரிகால சோழன் காலத்தில் வெட்டின ஆறு, காவேரியில் வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்காண்டி. அதனால் அதில் உள்ள எல்லா மண்ணையும் அள்ளிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த அங்கே தெரியுதுங்களா, மண் குவியல் மாதிரி இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு, அங்கே தாங்க மணல் குவாரி இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. பல மாநிலங்களில் வந்து மாறிட்டாங்க எம்சான் பீசான்டுக்கெல்லாம். பல நாடுகள்லாம் அந்த காலத்தில் இந்த எம்சானில் தான் கட்டிக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும் நம்ம மக்களோட ஆசை பயம், பயம்தாங்க மெயினாக. வேறு கல்லில் கட்டினோம்னா எதா ஆகிடுமோ, அதனால தான் வந்து இந்த மண் தேவை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. மணல் குவாரிகள் போயிட்டுருக்கு, அரசாங்கத்துக்கு பெரிய லெவலில் வருமானம் வர்றதுனால இந்த மணல் குவாரியும் அவங்க நிப்பாட்டுற மாதிரியும் தெரியல. அதில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து அரசாங்கமும் அதை நடத்திக்கிட்டு வருது. இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கர்நாடகாவில் வந்து மழை வந்து இந்த வாட்டி சரியில்லை. அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த தண்ணியெலாம் வருங்க. நேற்று பார்த்தீங்களா மண்டியால் பெரிய போராட்டம் நடத்திட்டாங்க பாருங்கள், பெங்களூரில் கர்நாடகாவில். தமிழ்நாட்டுக்கு ஏன் தண்ணீர் திறந்து விட்றீங்கன்னு, இது மாதிரிலாம் இருக்குங்க. இயற்கை தான் கை கொடுக்கணும். இப்போ வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்களா மண்ணியார், அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்பி வரோம்னு அர்த்தம். அதே வழியில் போன வழியிலே திரும்பி வரோம். இப்போ ரெண்டு பக்கமும் தேக்கு மரம். ரொம்ப இந்த மண்ணியார் கடந்து போகிற பகுதியெலாம் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இந்த திருப்பிராம்பியம் போர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, திருப்பிராம்பியம் போர்னு ஒன்று சொல்லுவாங்க, வரலாற்று சிறப்பு மிக்கது. அது மாதிரி மண்ணியார் வாழ்க்கை அப்படியே போவோங்க. இது எங்கே வந்து கட்டாகணும்னா, ஜெயங்கொண்டம் ரோடு இருக்குங்கள்ல அந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம NH45C எங்கே வந்து கிராஸ் பண்ணோங்கிறது வீடியோ கடைசியில் எடுத்திருக்கோம். இதுக்குன்னே ஒரு வீடியோ நம்ம NH45 விட்டுறக்கூடாதுல்ல, ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அது கடைசியில் இருக்கும், அதை பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குங்க. இது மாதிரி ஏரியாக்களில் வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டு வந்தோம்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இந்த மண்ணியாற்று கரையில் மீன்லாம் விற்கிறாங்கங்க, உயிர் மீன்லாம் விற்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கழிவுகளெல்லாம் ஆற்றுல கொட்டக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆறு வந்து ஏற்கனவே மணல்லாம் இல்லை, மணலே சுத்தமாக இல்லை. மண் கூட இல்லைங்க, செடியெல்லாம் முளைச்சிருக்குங்க. ஏன்னா வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மணல் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இப்போல்லாம் மணல்லாம் எல்லாத்தையுமே அள்ளிட்டாங்க, வெறும் இது மட்டும்தான் இருக்குது. களிமண் ப்ளஸ்ஸு செடி உள்ளார வந்து ஆற பார்த்திங்கன்னா ஒரு செடி மாதிரி இருக்குது. குளம் தான் முன்னாடி அப்படி இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் குளங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அப்படி இருக்கும். இப்போ வந்து ஆறுலாம் வந்து மணலே இல்லாமல் போயிருச்சு. மேற்கொண்டோம் பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு பார்த்திங்களா என்னன்னு தெரியுதா, இது ஒன்று. ஆறுகள் ஏற்கனவே மாசு அடைஞ்சிருக்குங்க. அதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கு அதெல்லாம் வந்து போடுறது எல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா வச்சிங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துலலாம் சுத்தமாக தண்ணியே வராமல் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போயே அந்த பயம் வந்துருச்சிங்க, 10 வருஷம் போகுது அவைலபுள் இருக்குது. இப்போயே காவேரியில் தண்ணி வரல, மழை பெய்யல. இன்னும் ஒரு 2-3 வருஷம் இதேமாதிரி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்க, வறட்சி மாநிலமாக அறிவிச்சிட வேண்டியதான். 20 மாவட்டத்துக்கு குடிநீர் வந்து கொள்ளிடத்துலேருந்து தான் போகுது. 10 மாவட்டத்துக்கு மேலே வந்து விவசாயம் தமிழ்நாட்டை இந்தியாவே முக்கியமான ஒரு பகுதிங்க அது, இந்த காவேரி. அதனால தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த காவேரிக்கு வந்து ஒரு காவேரி ஆணையன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அமைச்சிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி பிரச்சனை வரும்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து அந்த ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தை நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இது முடிச்சாச்சுங்க. முடிஞ்சிட்டு இப்படியே போனீங்கன்னா ஐயம்பேட்டைங்க, ஒரு 2 கிலோமீட்டரில் ஐயம்பேட்டை வந்துடுங்க. அதையும் நேராக போனீங்கன்னா திருவையாறு கல்லணை வரைக்கும் இந்த ரோடு போயிட்டே இருக்கும். இது வந்து சோழர்கள் காலத்து ரோடு. அதுலேருந்து இப்போ பாபநாசம் பகுதியில் வந்தோம்னு வச்சுங்க, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து இங்கே ஒரு கொங்கன் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் இருக்குங்க. இந்த கொங்கன் வாய்க்கால்லையும் இது வந்து வாய்க்கால் தான். இந்த மண்ணியார் ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விவசாய நிலத்துக்கு போதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சோழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் வந்துங்க கொஞ்சம் கூட தண்ணி வேஸ்ட் ஆகாமல் போய் காவேரி மூம்பட்டினம் போனீங்கன்னா காவேரி ஆறு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் கடலில் கலக்குமே தவிர அதிகமாகலாம் வேஸ்ட் ஆகாது. மழை பெஞ்சு வேணால் பெரிய அளவில் போய் கலக்கலாமே தவிர. இங்கே பாருங்கள் மண்ணியார், நம்ம NH45C வந்துட்டோம்.
எந்த இடத்துல நம்ம மணியர் கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க. நம்ம NH45 செய்ய விட முடியுங்களா? அதுதானே நம்ம வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம். அதில் ஆரம்பித்தது தான், ஒரு வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கோம். வீவ்ஸ்லாம் சுமாராக தான் போகுது. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பகுதி வந்து திருப்பனந்தாள்னு ஒரு பகுதிங்க. சோழபுரத்தை தாண்டிங்கன்னா சோழபுரத்துக்கும் அணக்கரைக்கும் இடையில திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த ஊர். அந்த ஊருக்கிட்ட தாங்க இந்த மண்ணியார் வந்து நம்ம NH45c வந்து கிராஸ் பண்ணுதுங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கிராஸ் பண்ணுது. அதான் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வியப்பு பாருங்கள், எங்கேருந்தோ இங்கே வருதுங்க, நம்ம NH45c வந்துடுதுங்க. அதுதான் வந்து நம்ம வீடியோவோட ஒரு தனி சிறப்பு. எங்கே நம்ம சுற்றினாலும் கொண்டு வந்து நம்ம NH45c வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருந்தோம். அதுதான் எங்களுடைய முக்கிய பணி. இந்த ரோடு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்காதீங்க. எவ்வளோ என்ன இருக்கு, அடுத்த என்னச்சுக்கு விடுவோம்ல வீடியோ எடுக்க. அதனால் வீடியோக்கு பஞ்சம் இல்லை. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் நிறையா போகிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக தான் போகுது. இங்கே அவருங்க வந்துருச்சு பாருங்கள், மண்ணியாறு பார்த்தீங்களா. எங்கே பார்த்தோம், ஐயம்பேட்டை அருகில் பார்த்தோமா, காவேரிலேருந்து பிரிஞ்சிச்சா. இங்கே NH45 எங்கே வந்து கிராஸ் பண்ணது பாருங்கள், NH45 கிராஸ் பண்ணது பாருங்கள். சோழபுரம் தாண்டி திருப்பனந்தாளுங்கிற ஊரில் வந்து இந்த NH45 கிராஸ் பண்ணுதுங்க. அங்கே நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே தண்ணியே வரல பாருங்கள். அதான் இந்த கடைமடை ஏரியாவுக்கு தண்ணி வரல, கடைமடை ஏரியாவுக்கு தண்ணி வரலன்னு பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அதனால் என்னென்னா இந்த கடைசி ஆறோட கடைசி ஏரியாக்கள்ல தண்ணி வராது, அதனால் அந்த பகுதி விவசாயங்கள் பாதிக்கும். எவ்வளோ தூரம் வரணும் அதுதான். இந்த பாருங்கள், அந்த பக்கம் வந்து கிராஸ் ஆக போகுது பாருங்கள், அப்படியே போயிடுங்க. இதுதான் மண்ணியாரை வந்து NH45 கனெக்ட் பண்ணுறது. NH45 இப்போ வேலைகள் வந்து ரொம்ப தூரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க, ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலையும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பகுதி முடிஞ்சோன்னா அதை மறுபடியும் வந்து எடுத்து போகலான்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா மண்ணியார், இதுதான் அந்த மண்ணியார். நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.